சென்னையில் கள்ளநோட்டு கும்பல் ஆட்டோவில் பதுக்கி வைத்திருந்த 30 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் மணலி புதுநகரில் கடந்த 12ஆம் தேதி வீடு ஒன்றில் காவல்துறையினர் சோதனையிட்டனர். அங்கிருந்த 16 லட்சம் மதிப்பிலான 200 ரூபாய் கள்ள நோட்டுகள், 3 கலர் பிரிண்டர்கள், 1 கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் கள்ள நோட்டு அச்சடிக்கும் கும்பலைச் சேர்ந்த யுவராஜ், மன்னிவாக்கம் பிரபாகரன், பழைய வண்ணாரப்பேட்டை இம்தியாஸ், திருவெற்றியூர் ஜான் ஜோசப், வியாசர்பாடி ரசூல் கான், செங்குன்றம் முபாரக் ஆகிய 6 பேரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் யுவராஜ், இம்தியாஸ், ரசூல் கான் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போலீசார் ஆட்டோ ஒன்றின் சீட்டுக்கு அடியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்து கைப்பற்றினர். பின்னர் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி மீண்டும் புழல் சிறையில் அடைத்தனர்.